சர்க்குருவே சரணம், சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க, சர்க்குருநாதர் வாழ்க வாழ்க, பகவான் ஞான வல்லல் திருவடிகளே சரணம் சரணம். மீண்டும் பகவானை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பகவானுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாமியை பற்றி பேசணும் ரொம்ப ஆசை தான். ஏதோ சூழ்நிலை நமக்கு பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதும் பகவான் அனுமதி கிடைக்கும் போதும் பேசுகிற மாதிரி அமைது. ஒரு சில நேரங்களில் பேசுறதுக்கு முடியல, அதுக்கு மன்னிச்சுக்குங்க. கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து சொல்லி போட்டிருக்கீங்க, அது ரொம்ப நன்றி. அதாவது இது வந்து நான் வந்து நீங்கள் கேட்குறீங்கனால தான் நான் வந்து சொல்கிறேன். பகவானை பற்றி அவங்களுக்கு விளம்பரம் பண்ணுறதும் பிடிக்காது, ஆனாலும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால எல்லோரும் விரும்பி கேட்குறாங்கங்கிறனால தான் கண்டிப்பாக அடியனு வந்து இதை பற்றி நான் பேசுகிறேன். மற்றபடி எந்த விதமான இதுவும் விளம்பர நோக்கமும் கிடையாது, இது பகவானுக்கு தெரியும். இருந்தாலும் பகவான் அனுமதியோடு தான் பேசணும். அதாவது எங்களெல்லாம் விட சீனியர் எவ்வளோ பேர் இருக்காங்க, சாமிக்கிட்ட 30 வருஷம் 40 வருஷம்தவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் எவ்வளோ பெரிய சீனியர்ஸ், அவங்களாம் எவ்வளோ பெரிய சாமியோடைய பக்தர்கள். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. நாங்கள்லாம் வந்து பெரிய சீனியர்லாம் நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க. எங்கள் ஐயா பொறுத்த வரைக்கும் பகவான் வந்து பல ஆண்டு காலமாக வந்தவங்க அப்படின்னு தனிப்பட்ட முறையில் பார்க்க மாட்டாங்க. இப்போ தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பார்வையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சாமி யாராக இருந்தாலும் ஒரே பார்வை தான், எல்லோரும் ஒரே மாதிரி தான். முன் வருஷம் பின் வருஷம் இவங்க ரொம்ப சீனியர் அப்படிலாம் எதுவுமே சாமி பாகுபாடு கிடையவே கிடையாது. இது உண்மையான விஷயம். மேலும் எனக்கு வந்து நான் மிகைப்படுத்தியோ அதை அதிகப்படுத்தியோ பேசுங்கிறதெல்லாம் கிடையாது. உண்மையாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும்தான் நான் பேசுவேன். கடவுள் வந்து உண்மையானவங்க. ஆமாம், அதாவது சில நேரங்களில் நம்ம வந்து சாதாரண மனுஷன், சில சோதனைகளை நம்மளால் தாங்க முடியாத கண்டிஷன் வரும் பொழுது இறைவன்கிட்ட போய் நம்ம காலை விழுந்து கதறி அழுகிறோம், அவ்வளோதான். அவர் தான் அப்படின்னு சொல்லி சரணகதி அடைஞ்சாலும் நம்மளால் அந்த சோதனைகளை வந்து தாங்கிக்க முடியாத சுச்சுவேஷன், அந்த மாதிரி நேரங்களில் சோர்ந்து போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா சாமி வந்து எந்த ரூபத்திலையாவது வந்து அப்படி தட்டி எழுப்பி விட்டுருவார். ஆமாம், மதுரை சபையில் சந்திரசேகர் ஐயா கூட ஒரு பாட்டில் எழுதியிருப்பார், ஒரு நாள் இருக்க பக்தி ஒரு நாள் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வரி இருக்கும். அதாவது அந்த பக்தியை கூட ரொம்ப சோதிச்சு பார்ப்பாங்க. அதெல்லாம் அவங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக வந்த வரிகள் அது. ஆமாம், அதே மாதிரி நீங்கள் சாமியை பற்றி நம்ம வந்து ரொம்ப பேசுகிறாங்க இவங்க அப்போன்னு அப்போ இவங்கெல்லாம் ரொம்ப அனுபவசாலி இவங்க அப்போன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் வேண்டாம். பார்த்த இப்போ சாமிகிட்ட இருந்த அனுபவங்களை கேட்குறதுனால நம்ம சொல்லணுங்கிறதுன்னு நினச்சி சாமிகிட்ட உத்தரவிட்டு தான் சொல்கிறோம். அதுக்காக நாங்களாம் பெரியவங்க நினச்சிக்கிறாதீங்க, சாதாரண பக்தர்கள் தான் எல்லாரும் உயர்ந்தவர்கள். எங்கள் பகவானுக்கு யாரெல்லாம் பக்தர்களோ அவங்க எல்லாம் பெரியவர்கள். இங்கே சீனியர் ஜூனியர்லாம் கிடையவே கிடையாது. இன்னொன்று, எங்கள் சாமிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முன்னாலாம் ஜடாமுடி வச்சுக்கிட்டு காட்டில் தவம் பண்ணிட்டு அப்போ தான் ஊருக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆளுகளாம் வந்து சாமிகிட்ட உட்காந்துருப்பாங்க, பார்க்கவே பயமாக இருக்கும் நமக்கே. அப்படி அப்பாடி என்ன எப்படி இருக்காங்களேன்னு அவங்களே பார்த்திங்கன்னா சாமி நம்மளையாவது வந்து சில நேரங்களில் வந்து வாடா சாமி எந்தூரா சாமி நமக்கு அப்படின்னு கேட்பார். அதை நம்ம பார்த்தோன்னா மிரண்டு வரும் பாருங்கள், ஜடாமுடி வச்சு அப்படி முனிவர்கள் மாதிரிலாம் சொல்ல வந்து உட்காருவான் சாமிகிட்ட. சாமி அவங்க பக்கத்தில் ஏ இந்தரா கடவுடா அப்படின்றவாங்க சில நேரத்தில். அப்போ தான் அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். என்னென்னா
இங்கே பாருங்கள், நாம் பார்த்து பயந்த மகா முனிவர்கள் மாதிரி காட்சி கொடுக்குறவங்கெல்லாம் வந்து சாமி இப்படி பேசுகிறாங்க. சாதாரண போறாள் வாங்க சாமி அப்படிம்பாங்க. அப்போ என்ன வித்தியாசம் அதில் பார்த்தீங்கன்னா, சாமி எதிர்பார்க்கறது உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம முடிஞ்ச வரைக்குமாவது உண்மையாக இருப்போம். ஊருக்கு உபதேசம் பண்ணுறது வர ஈஸியாக இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மேடை பேச்சு வீட்டுக்கு உதவாது. அது மாதிரி சொல்லுவாங்க, சாமிகிட்டனால நம்ம நடிக்க முடியாது, நாடகம் நான் உங்கள்கிட்ட வேணால் வந்து ரெண்டு வார்த்தை என்னை பேசி என்னை மிகைப்படுத்தி பேசி ரொம்ப நான் நடிக்கலாம், பட்டு கடவுள்கிட்ட நடிக்க முடியாது. என்ன அது, கடவுள் வந்து வெளிச்சம் போட்டு புடம் போட்டு காமிச்சுவாங்க. அதனால் இங்கே வேஷம் அப்புறம் அந்த அந்த தோரணையாக பேசுகிறது அதெல்லாம் வந்து சாமிகிட்ட எடுபடாது. சாமியை பொறுத்த வரைக்கும் அவங்க உண்மையான அன்பை மட்டும்தான் பார்த்தாங்க. அதை அதை யார்கிட்ட இருக்குதோ அவங்க நேசிப்பாங்க. அது அதற்காக வந்து நான் அதாவது என்ன சொல்ற என்ன எதுக்கு சொல்ல வாருன்னா, அது நீங்கள் கணக்கம்பட்டி கோவிலுக்கு போனால் கூட பகவானை கும்பிடுங்க, கடவுளை கும்பிடுங்க. அவரை தவிர எந்த மனிதர்களையும் நீங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்க, அவர்கள்ட்ட போய் தஞ்சமடையாதீங்க. கடவுள் மட்டும்தான், கடவுளை தவிர வர யார்கிட்டையும் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பின்பற்றாதீங்க. கடவுள்கிட்ட போய் உங்களுக்கு எப்படி கும்பிட தெரியுதோ அப்படி கும்பிடுங்க. சாமிகிட்ட வந்து இப்படி தான் கும்பிடணும், இதுக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்குதா, அப்போலாம் கிடையவே கிடையாது. சாமியை விசுவாசமாக உண்மையாக நேசமாக போய் நேரில் உட்காந்து நம்ம அப்பா கிட்ட எப்படி பேசுவோமோ, அம்மா கிட்ட எப்படி பேசுவோமோ, அதே மாதிரி போய் உட்காந்து கண்ணீர் மல்க இறைவா சர்க்குநாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டி கும்பிடு பாருங்க, கண்டிப்பாக அவர் வந்து வந்துடுவார். அதாவது ஆறு வேளை குளிக்கணும், மூணு வேளை தொழுகணும், ஆச்சாரமாக இருக்கணும், இப்படி தான் சாமி கும்பிடணும், அப்படி தான் சாமி கும்பிடணும், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வாழ்ந்தவர் தான் நம்ம பகவான். அது அதனால் சாமியை வந்து இந்த மாதிரி முறைகளெல்லாம் பின்பற்றணும்னா சாமி ஒரு நாளும் சொல்லவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் உண்மையே சொல்கிறேன், கணக்கம்பட்டியில் பகவான் இருக்கும் பொழுது அங்கே வந்து தங்கின ஒரு ஒரு பக்தர்களும் ஒரு வாரம் பத்து நாள் தங்கினோம்னா பத்து நாளும் குளிக்காமல் இருப்பான், குளித்தது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான், ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே ஏதுங்க குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அதெல்லாம் கிடையாதுனால பேசாமல் நான் உங்க காட்டு காலை எழுந்திருப்போம், சாமி கூட உட்காந்துருப்போம், வேலை செய்வோம், சாப்பிடுவோம், கிடச்சா இல்லாட்டி சாமி கூட படுத்துவோம், அப்படி வேலையிலும் போயிட்டுருக்கோம். அதாவது குளிக்கிறது ஆச்சாரம் பண்ணுறது அதெல்லாம் சாமி. அப்போ அங்கேருந்து என்ன அனுபவமாக கற்றுக்கிட்டேன் கேட்டிங்கன்னா, சாமி எதிர்பார்க்கறது உன்னுடைய உண்மையான அன்பை மட்டும்தான் தவிர வேறு எதுவும் போலியோ நடிப்பெல்லாம் எதிர்பார்க்குற அவங்களுக்கு அதான் தெரியும், யார் யார் எப்படி என்னென்ன ஏது. கடவுளா இல்லையா எல்லாத்தையும் அப்படி இப்படி போயிட்டு அப்படி வந்து பார்த்துருவாங்க. அதனால் அந்த இதுக்கெல்லாம் இங்கே சாமிகிட்ட வேலையே கிடையாது. இன்ன சொல்லப்போனால் எவ்வளோதான் சாமியை உணர்ந்து தத்துவமாக பேசினாலும் தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அதே சாமிகிட்ட போய் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அது நானும் ஒருத்தன் தான், நான் உள்ளவனை வச்சு வெளியே பேசுகிற கேரக்டர்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறருக்கு வேணால் பேசும்போது அப்படி பேசலாம், தனக்கும் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அப்படியே அப்படி டைவர்ட் ஆகிடும். அதான் சாமி விளையாட்டு. அதான் நான் சொன்ன மதுரை சந்தேச ஐயா சொன்ன மாதிரி, ஒரு நாள் இருக்க பக்தி மறுநாள் இருக்க மாட்டேங்குதே சாமி அப்படின்னு கூட ஒரு வரி சொல்லிப்பாரு. அதெல்லாம் ரொம்ப அற்புதமான வரியா இருக்கும். நான் மறை தெரியாது, நம்பிக்கையும் கிடையாது, ஒரு நாள் இருந்த பக்தி மறுநாள் இருக்காது. நான் மறை தெரியாது, நம்பிக்கையும் கிடையாது, ஒரு நாள் இருந்த பக்தி மறுநாள் இருக்காது. அது அதெல்லாம் வந்து நானே உணர்ந்து பார்த்துருக்கேன். ஆமாம், அவர் சொன்ன சரிதான் அப்படின்னு. இப்போ சாமியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்பிக்கை போகுன்னு சொல்ல வரல, அந்த கான்ஃபிடண்ட்டை கூட சாமி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்படி ஜாலியாக அவங்களுக்கு ஒரு அது சந்தோஷமாக என்னன்னு தெரியல, அவர் விளையாடுவார். அது நம்மளால் தாங்க முடியாது. அதுக்கு அவர்களால் இவ்வளோ பகவானே ரொம்ப சோதிக்காதீங்க, எங்களால் தாங்க முடியல சாமி, நான் சாதாரண ஒரு மனுஷன், உன்னை நம்பி கிடக்கிற உன் பாதத்தில் இருக்கிற என் குடும்பம் அப்படின்னு தான் நம்ம வந்து கும்பிட்டுக்கணும். மேலும் நான் ஒரு தடவை எங்கே எப்போது மனசு அப்படியே சோர்வடையும், சோறு உடஞ்சிட்டு ஒரு மாதிரியாக வெக்ஸ் ஆகி அப்படி போயிட்டுருப்பேன். க
கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாமியுடைய அன்பர்களோ இல்லை சாமி சம்மந்தப்பட்டவர்களோ எனக்கு ஒரு ஃபோனை பண்ணுவாங்க, இல்லை அந்த சம்மந்தான பேச்சு எனக்கு கொடுத்து என் மனசை சந்தோஷப்படுத்திடுவாங்க. அப்போ தெரியும் அந்த சாமி வந்து நான் எனக்கு நினப்பு வந்துடும். எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுங்கன்னா, நாமளே நாம் சாமியை வந்து எதோ சூழ்நிலைக்காக நினைக்காம போனால் கூட அவங்க நம்மளை விட மாட்டாங்க. மனுஷங்க தாங்க நம்மகிட்ட லாபம் இருந்தால் பழகுவாங்க, லாபம் இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் கடவுள் இருக்காங்களே அப்படி கிடையாது. நாமளே கடவுளை கும்பிடத்துக்கு மனம் வெறுத்து போய் சில நேரங்கள் அப்படி போனால் கூட எந்த விதத்திலையாவது கொண்டு வந்து நம்ம அப்படி அவங்க இழுத்துக்கிடுவாங்க. அவங்க தான் சர்க்குருமார்கள். சர்க்குருமார்கள் என்றைக்குமே கைவிட மாட்டாங்க, அதில் நம்பிக்கை உண்டு. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மனசுக்கும் இந்த மூளைக்கும் ரெண்டு விதமானது. மனசு வந்து தோணிக்கிட்டே இருக்கும், ஒரு செகண்டுக்குள்ள லட்சக்கணக்கான விஷயங்களும் ஆயிரக்கணக்கான எண்ணங்களும் அதாவது லட்சக்கணக்கான கிலோமீட்டர்லாம் போயிட்டு வந்துடும். ஆனால் அதுதான் சொல்கிறாங்களே, மனசை நம்ம வந்து கட்டுப்படுத்தி நம்ம வந்து இருக்கணும் பயணிக்கணும் நடக்காத விஷயங்க, முடியாதுங்க. நம்ம வாழ்ல மின் இந்த இந்த என்ன சொல்கிறது கம்ப்யூட்டர் யுகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். நீ நம்ம பேசுகிற ஒரு 10 நிமிஷம் பேசுவோம், சித்தாந்த வேதாந்தம்லாம் பேசுவோம், நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் டக்குன்னு மனசு மாறும். அதுதான் மனசு, அதை எல்லோரும் ஒத்துக்கணும். அதையும் தாண்டி அவர் காலையில் திரும்ப உழுந்து பகவானே மன்னிச்சுக்குங்க, நீங்கள் எல்லாட்டி எங்களுக்கு எந்த கெதியுமே கிடையாதுன்னு சொல்லி காலை பிடிச்சிக்க வேண்டியதான், வேறு வழி கிடையாது. ஆனால் அதுதான் சொன்னாங்க, அறிவார்ந்த பெருமக்களேன்னு சொல்ல ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அந்த அறிவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இந்த குழப்பம் வராது. ஆனால் இறைவனை அறிவோட உள்ள உட்கார்ந்து அறிவுக்குள்ளே போய் இறுக்க பிடிச்சிக்கிறதுக்கும் மனசுக்குள்ளே இறுக்க பிடிச்சிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. மனசுக்குள்ளே எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நல்லது நடந்தது நமக்கு வந்து சந்தோஷமாக இருந்தால் ரொம்ப இறுக்கி சாமி விரும்பி கும்பிடுவோம். நமக்கு சில விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு வருத்தமாக இருந்துச்சுன்னா ஒன்று சாமியை திட்டுவோம். ஆனால் அறிவுபூர்வமாக அறிவை வந்து சாமியை யோசிச்சு அதான் சாமியை வந்து இப்படித்தான் அந்த முடிவோடு அறிவுபூர்வமாக இறைவனை உற்று நோக்கி உள்ளே போய் அவங்களோட இரண்டரை கலந்து இறைவா அப்படின்னு சொல்லி பிடிச்சி கும்பிட்றாங்க பார்த்தவங்க, அவங்களும் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. சத்தியமாக அந்த இடத்துக்கெல்லாம் நான் அடியெல்லாம் இன்னும் வரவில்லைங்க. பகவானை வந்து கும்பிடத்துலையும் அவ்வளோதான், நான் கணக்கம்பட்டில் எத்தனையோ பக்தர்கள்லாம் பார்த்துருக்கேன். அவங்களாம் வந்து மஞ்ச வேஷ்டி மஞ்ச சட்டை போட்டு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்து சாமிக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி வருவாங்க. அவங்களாம் வந்து சாமிகிட்ட அப்போ வந்து தங்கியிருந்தாங்கன்னா சாமி வந்து சாப்பிடுங்கடா சாமி அப்புடின்னு சொல்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. எத்தனை நாளாக இருந்தாலும் பட்னியாக இருப்பாங்க. ஆமாம், 3 நாள் தங்கியிருந்தாலும் சொல்லித்தான் சாமி சாமியாக வந்து சாப்பிடுங்கன்னு உணர்த்தினா தான் சாப்பிடுவாங்க. இல்லாட்டி வந்ததுலேருந்து திரும்பி ஊருக்கு போகிற வரைக்கும் பட்னியாக இருந்து ஊருக்கு போய் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் யாரால் இருக்க முடியுமா? அப்படி ஒரு தீவிர பக்தி அவங்கெல்லாம். அந்தளவுக்குலாம் நம்ம பக்தி அந்தளவுக்குலாம் இல்லைங்க. ஏன் தெரியுமா, நமக்கு வந்து கடவுள் மேலே வந்து ஒரு காதல், ஒரு ஈர்ப்பு, ஒரு பாசம், பற்று இதுதான். ஆனால் வெறித்தனமாக அந்த அளவுக்கு அவங்கள மாதிரி எத்தனையோ பக்தர்கள் இருக்காங்க. நான் நினைப்பேன் பாருங்கள், எவ்வளோ இறைவன் மேலே ஒரு நம்பிக்கை, எவ்வளோ கான்ஃபிடண்ட்டு, சாமி சொன்னால் தான் சாப்பிடணும்னு பட்னியாக இருந்துட்டு போகிறாங்க. எத்தனையோ இதை சொல்லிப்பாங்க, சின்ன பிள்ளை முதல் கொண்டு அப்படி இருக்குங்க கடைப்பிடிப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நாமளால் ஒரு சின்ன விஷயத்தை கூட தாங்கிக்க முடியல, சாமியை உடனே திட்டி போடுறோம், என்ன சாமி இந்த மாதிரி பண்ணுறீங்களே சாமின்னு சாமி உட்காந்து அழுகிறோம். வேறு வழி இல்லை, அவர்கிட்ட விட்டால் வேறு யார் இருக்கா? யாருமே கிடையாது. இது போகிறதுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தடவை ரொம்ப அப்படியே சோர்ந்து போய் எங்கள் டைரக்ட் யூனியனுக்கு போயிருந்தேன். போயிருக்கும் பொழுது அங்கே பேசி முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரேன். ஒரு எப்போ பேசுவார் பண்ணுவார் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் என்னை மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வித் டைரக்டர். அவர் என்ன பண்ணார், என்ன ராசிக்கு நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சாமியை பற்றி பேசிட்டார். பேசணும்னா நீங்கள் கணக்கு பண்ணி போவீங்களான்னு அவர் என்ன கேட்க, நான் அவரை கேட்க, என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க,
எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் ஒரு 25-30 நாள்லேருந்து நான் கணக்கம்பட்டி தான் போயிட்டுருக்கோம், என் ஐயா மேலே ரொம்ப பக்திங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படியா அப்போ நான் கேட்குறேன். அப்போ சொல்கிறாரு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சொல்லாமல் கேன்சர் ஆகி டாக்டர்லாம் பார்த்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இவர் அப்பாவை கூட்டி போயிருக்காரு. கூட்டி போய் சாமி இதை பார்த்து கும்பிட்டுருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ நம்பிக்கை கிடையாது, அவங்க பையன்தான் போய் போய் பழக்கம் பாருங்கள். டாக்டரால் கைவிடப்பட்ட அவரை வந்து சாமி காப்பாற்றி கொடுத்துருக்காரு. இது அவர் நேரே என்கிட்ட சொன்னது யூனியனில் வச்சு. அதே மாதிரிங்க ஒரு ஒரு ரொம்ப வசதி குறைவாக இருந்தவங்க எல்லாத்தையும் மிகப்பெரிய வசதிக்கு சாமி கொண்டாந்துருக்காங்கன்னு அதையும் சொல்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா, நம்ம என்றைக்கோ சோர்ந்து போகும் பொழுதும் நம்ம எதையாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து வருத்தப்படும் பொழுதும் யார் மூலமாக வந்து அவங்க வந்து நம்மளை விட்டாமல் பிடிச்சி உள்ளே எழுப்பாங்க. ஏன்னா நாம் வந்து அவங்களே கெதின் இருக்கிறவங்க, நம்ம சாதாரண மனுஷன் தானே. நம்ம எங்கே விட்டுட்டு சாமியை விட்டுட்டு நம்ம வேறு இதில் போயிடக்கூடாதுன்னு சாமி நம்மளை பாதுகாப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா சாமியோட குரல்னு ஒன்று வந்துட்டுருக்கோம் பாருங்கள் சர்க்குலர் டிவியில். நம்ம எதையாவது ஒரு மனசில் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்போம், அப்போதைக்கு அந்த சாமி குரலை விட்டு டச் பண்ணி ஒரு ஆன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அதில் சாமி பேசுகிறது நமக்கு இப்படி பொருத்தமாக இருக்க மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்கன்னு இவர் சொல்லியிருக்காங்க சீனிசாமி. அதாவது அதெல்லாம் உண்மை. சில நேரத்தில் நானே மனசுக்கு வந்து அது கேட்டால் ஒத்துப்போகும், அந்த குரல் கேட்கும்போது சந்தோஷமாகவும் இருக்கும். ஏதோ நீ சாமியை நமக்கு கொடுத்தா உத்தரவு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு போயிடுது, ஒரு இமேஜ். ஆனால் அந்த இமேஜ் கேட்டால் பொருத்தமாகுது. அதாவது நிறைய விஷயங்கள்ல இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நண்பர் என் யூடியூப் பார்த்துட்டு எனக்கிட்ட பேசினாப்புல, ஒரு தம்பி விக்கின்னு ஒரு தம்பி, சாமியை வந்து ஒரு முறை தான் கோயிலுக்கு போயிருக்காரு. அந்த தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீப்பாக சாமியை கும்பிட்றாரு. அப்போ அந்த தம்பி வந்து அதாவது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பல வருஷம் போனவங்க புதுசாக போனவங்க டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அப்படி வந்து அந்த சாமியை வந்து தம்பிக்கிட்ட வந்து அவங்க இப்போ கனவுல பேசுகிறதும் பண்ணுறதெல்லாம் வந்து அவ்வளோ பிரமாதமாக அவங்களுக்கு கருணை புரிஞ்சிட்ருக்காங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க, இங்கே எங்கே சீனியர் ஜூனியர்லாம் கிடையவே கிடையாது, அன்பு மட்டும்தான். அந்த அந்த தம்பியோடைய அன்பு, கடவுள் வச்ச பக்தி, கடவுள் வந்து நேர் நிற்கிறார். அப்போ பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு பக்திக்கும் அன்புக்கும் விசுவாசத்துக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் தான் சர்க்குரு. மற்றபடி எந்த எதையும் எதிர்பார்த்து எங்கள் பகவான் கிடையவே கிடையாது. அது சாமி வந்து அருவமாக இருந்த காலத்துலேயும் சரி, உருவமாக இருந்த காலத்துலேயும் சரி, இப்போ அருவமாக இருக்க காலத்துலேயும் சரி, அதுதான். மேலும் பகவானை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுவதற்கு வாய்ப்பு பகவான் தருவார், கண்டிப்பாக பேசுவோம். சச்சியான சக்குரு பகவான், ஞான உருள் திருவடிகள், அத்தனை பக்தர்களுக்கும் பகவான் எல்லா நலமும் வளமும் கொடுத்து எல்லா பக்தர்களையும் சந்தோஷமாக வேண்டிய வரங்களை கொடுத்து, அடியன் உள்பட எல்லாருக்கும் பகவான் நல்ல வரங்கள் கொடுத்து கேட்குற வரங்கள்லாம் அருளி சந்தோஷமாக எல்லாரும் வச்சுக்கணும். சக்ருவே சரணம், சக்ருவே சரணம், சக்ருவே சரணம்.